நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நான் பண்ணுறது சரி அவள் பண்ணுறது தவறு, நான் பண்ணுறது தான் சரி அவள் பண்ணுறது தவறு, இல்லை சத்தியத்துக்கு இவ்வளோ சோதனைகள் இருக்குது, நான் உண்மையாக இருக்கேன் ஆனால் என்ன போய் இப்படி நடச்சுன்னு இருக்காளே, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. நிறையா விஷயங்களில் ஒரு மன இறுக்கத்தோட இதிலிருந்து நான் வெளியில் வரணும், இதிலிருந்து நான் எனக்கு ஒரு சுதந்திரமான தன்மைகள் கொண்டு வரணும், என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் கேட்க மாட்டாரான்னு எத்தனையோ பேர் அழுவது உண்டது இல்லையா. ஏன்னா உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக பகவான் அதை எடுத்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த நம்பிக்கை பலமாகிறதுக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவனிடத்தில் பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். என்றைக்குமே முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனேன்னு சொல்லுவான். பிள்ளையார் தான் முதற் முதற் கடவுள், பிள்ளையாரை வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்துருவார். அது மாதிரி மனசில் ஒரு பெரிய துக்கம் இருக்கும் பொழுது அவரை நினச்சிருந்தாலே போதும் எல்லா துக்கத்தையும் கடைஞ்சிடுவாராம். அந்த மாதிரி உங்கள் மனதார இருக்கக்கூடிய வருத்தங்களும் மனசார இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மனசார இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் இந்த விஷயத்தை பகவான் ஏற்றுக்க மாட்டாரான்னு வருத்தப்படுறவாளுக்கு இந்த மந்திரம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். பிள்ளையாரை வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓம் சமஸ்த தேவதா மூர்த்தையே நமஹ, ஓம் சத்ய தர்மனே நமஹ, ஓம் சமஸ்த தேவதா மூர்த்தையே நமஹ, ஓம் சத்ய தர்மனே நமஹ. பிள்ளையாருக்கு அருகம்புல் போட்டு மோதகம் குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி அப்பம் அவில் நைவேத்தியம் பண்ணி பழவர்க்க நைவேத்தியம் பண்ணி திராட்சை நைவேத்தியம் பண்ணி உங்களால் எது இயன்றதோ அதை டெய்லி நைவேத்தியம் பண்ணி பிள்ளையாட்ட நின்று ரெண்டு நிமிஷம் மனமுருக இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. சமஸ்த தேவதாமூர்த்தி எல்லாம் நீ தான்ப்பா, அத்தனையும் நீ தான். அவர் பாருங்கள் பிள்ளையார் முகம், நம்ம முகம் தெரிஞ்சாலே சில பேருக்கு சிரிப்பு கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் ஆணை வடிவம் கொண்டவர் பிள்ளையார் முகம். அந்த பிள்ளையார் முகத்தில் எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கும், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்படி சார் நான் நினச்ச மாதிரியே சொல்கிறேன்ல, நீங்கள் பிள்ளையார் படத்தை எடுத்து பாருங்கள். அதனால தான் குழந்தைகளுக்கு பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கிறது. பிள்ளையார் படத்தை எடுத்து பார்த்தா அவர் சிரித்த முகம் அந்த இடத்துல தெரியும். அந்த உருவத்தில் எப்படி சார் சிரிக்கிறது தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம மனமும் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, அதை போய் சேரக்கூடிய தன்மை இல்லையா. அந்த உணர்வுகள் நமக்கு புரிய வரும். அது மாதிரி பிள்ளையாரை மனசார வேண்டி இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள். அவர் எல்லா காரியத்துக்கும் இருக்கக்கூடியவர், அவர் தர்மத்தை ரட்சிக்கக்கூடியவர், உங்கள் மனசில் நினைக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடியவர். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ துன்பங்கள் இருக்கா, இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தப்படுறல, கவலையே படாதீங்க. இன்றைய நிலை போகும், நாளை நிலை வேறையாக மாறும், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியன் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையன் வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.